பார் சங்கர், இது ரொம்ப சீரியஸான விஷயம். இதுல என்ன குத்தி விட்டு உன் காரியத்தை சாதிக்க நினைச்ச, அப்புறம் உனக்கும் அக்காவுக்கும் இருக்கிற உறவை நான் துண்டிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே காலடி எடுத்து வைக்க முடியாது. சரி மாமா, இந்த தண்டனைய நான் ஒத்துக்கிறேன். என்னடா சொல்ற? ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் மாமா, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு முகம் இருக்கு. மாதனோட ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு நான் சொல்றேன். உங்க பொண்டாட்டிய வச்சு உங்க தம்பி பேரன் பேசினான்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அத சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. சங்கர் ப்ளீஸ், இந்த பிரச்சனை இதோட நிறுத்திடு, முதல்ல நீங்க இந்த கிளம்பிடா. இருக்கா மாமா? இன்னும் பதில் சொல்லல. சொல்லுங்க மாமா. அவர் பதில் சொல்லவே வேணாம்டா. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? எனக்கு இப்பவே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குதுடா. இப்படியே திரும்ப திரும்ப வந்து இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்த உங்க மாமா என்ன வேணாம்னு சொல்றது? நானே உன் இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம் சொல்லுவேன். இனிமேல் என்ன பார்க்கவே வேண்டாம். அக்கா, நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுற? வெளியே போடா, இனிமே நீங்க இருக்காத. இனிமே நீ கிட்ட போன்ல கூட பேச கூடாது. நீ கொடுத்த ஒவ்வொரு பொருளும் எல்லாத்தையும் நீயே தூக்கிட்டு போயிடு. உன் சங்கத்துமே தேவையில்லை. அக்கா, நீ வாழணும், சுதந்திரமா இருக்கணும், உனக்காக தாங்க நான் போராடிட்டு இருக்கேன். ஏன் அப்படி பேசுற? நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம்டா. என் புருஷன் எனக்கு நரகத்தை சொர்க்கம்னு காட்டினா அதுதானே எனக்கு சொர்க்கம். என் புருஷன் எனக்கு விஷத்தை அமிர்தம்னு கொடுத்தா அதுதானே எனக்கு அமிர்தம். என் புருஷன் என் கிட்ட வந்து எனக்கு பிரச்சனை பண்ணத செத்து போன சொன்னா கூட அதுதான் சாமி வாக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷமா அப்பவே செத்து போயிடுவேண்டா. எனக்கு அவருதான் தெய்வம், எல்லாமே. இங்க பாருடா, நான் சுதந்திரமா இருந்து என்னத்துடா சாதிப்பேன்? எதுக்குடா எனக்கு சுதந்திரம்? அவரோட காலடியில நான் எப்பவுமே அடிமையாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன்டா. தனியா வாழணும்னு என்னடா இருக்கு? அவரு எந்த பாதைய காட்டுறாரோ அதான் என் வாழ்க்கைன்னு நான் நினைச்சிட்டு போயிடுவேன்டா. நான் சாமிய கூட அப்புறமா தாண்டா கூப்பிடுவேன். என் புருஷனு தாண்டா நான் முன்னாடி வச்சிருக்கேன். சே, 21ஆம் நூற்றாண்டு நடக்குது. இப்போ இது மாதிரி ஒரு பொண்ணா இன்னும் 1000 பாரதியார் வந்தாலும் உன்னால திருத்தவே முடியாதுக்கா, உன்னால திருத்தவே முடியாது. பாருக்கா, உன்ன மாதிரி கிடைச்செல்லாம் வச்சுக்கிட்டு விதியே என்னால வாழ முடியாது. இனிமே இந்த பக்கமே வரமாட்டா. போதுமா? நில்லு. மாதவி என் வாழ்க்கைய பணையம் வச்சு பேரம் பேசினா உங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ணான்றதுக்கு என்ன ஆதாரம்? சரியான ஆதாரம் இல்லாம இந்த பிரச்சனையை என் கையில் எடுக்க முடியாது. ஆதாரம் இருந்தா இங்க வா, இல்லன்னு இங்க வராது. ஏன் மூஞ்சிலையும் முழிக்காத, உங்க அக்கா மூஞ்சிலையும் முழிக்காத, போலாம். ஆதாரம் இருக்கு மாமா. மாமா, நான் ஒரு கேவலமான காரியம் பண்ணிட்டேன். ஆனா வேற வழி இல்லை. மாதவ மாதிரி கேவலமான ஆளுங்க கிட்டலாம் அப்படியேப்பட்ட காரியம் தான் பண்ணணும். காம்ப்ரமைஸ் பண்ண கூப்பிட்டான்ல, அப்போ உள்ள நுழையும் போது என் செல்போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு தான் போனேன். அங்கே நடந்தது எல்லாமே
பேசினது எல்லாமே என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. கேக்குறீங்களா? கேளுங்க. அவன் பேசினது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. வாடா வா, கடைசியா ஒரு வழியா கிட்ட சமரசம் பேச வந்துட்ட. இதான் நான் எதிர்பார்த்தேன். வரலனாதான் நீ விட மாட்டேங்கிறியே. நீ இல்லாத போது உன் வீட்டுல போய் எங்க அக்கா வாழ்க்கைய பத்தி பேசலான்னு நினைச்சேன். கரெக்டா நீ வந்துட்ட. நீ வருவன்னு தெரிஞ்சிருந்தா உன் வீட்டு பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். ஏண்டா, நான் உன்கிட்ட சமரசம் பேச வந்தா திவ்யா பேர சொல்லி நீ ஆட்டத்தை கலைப்ப. நீ என்கிட்ட சமரசம் பேச வரும்போது சரசு பேர சொல்லி நான் ஆட்டத்தை கலைக்கூடாதா? சரி சரி சரி, ஏன் எங்க அக்காவை உங்க வீட்டுல வந்து வாழ விட மாட்டேங்கிற? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் முன்னாடி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துறல்ல? உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்கணுமா? என்ன, உங்க அக்கா ராசி இல்லாதவடா? இதையே எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போற? அது பொய்ன்னு உனக்கும் தெரியும். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன விஷயம்னு சொல்லு. உங்க அக்கா சரசு எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணனோட வாழணும், அவ்வளவுதானே? நமக்குள்ள ஒரு டீல் பேசிப்போம். டீல, நீ ரேகாவோட சொத்துல இருந்து எனக்கு ஒரு பங்கு தரணும். அது மட்டும் உடனே நடந்தா உங்க அக்கா சரசு எங்க அண்ணனோட சேர்ந்து வாழலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏண்டா இல்ல, மனுஷனாடா சரசு? எங்க அக்கா உன் அண்ணிடா, உன் அண்ணனோட பொண்டாட்டி. அவ அந்த வீட்டுல வந்து வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நல்லா முடிவு பண்ணிக்கோ. நீ தப்பா ஏதாவது முடிவு பண்ணினா உங்க அக்கா சரசு கடைசி வரைக்கும் எங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. சாகிற வரைக்கும் அவ வாழ வெட்டியாதான் வாழணும். மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி நானும் மாதவனும் பேசினத ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட போட்டு காட்டிட கூடாது. ரொம்ப ஒரு கேவலமான செயல் தான். ஆனா எனக்கு வேற வழி இல்லை மாமா. மாதவனை நீங்க கண்மூடித்தனமா நம்புறீங்க. அதை உடச்சி எறியணும்னா எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இதை நான் இப்போ உங்ககிட்ட போட்டு காட்டினேன். அதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன் மாமா. வேதனையா இருக்கு. சங்கர், ரெக்கார்ட் பண்ண வயசைய மொபைலுக்கு அனுப்பு. இல்ல மாமா, அதை நான் அழிச்சிடுறேன். அனுப்புன்னு சொல்றேன்ல. சாரி மாமா, அந்த ஆடியோ ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன். நாளைக்கு
ஒரு பிரச்சனைன்னு வந்து நான் இப்படி சொல்லவே இல்லைன்னு அவன் சொன்னானா கண்டிப்பா நான் இதை போட்டு காட்டுவேன். அப்ப எனக்கு இது பலமா தான் இருக்கும். அப்படி நான் இதை போட்டு காட்டினானா உங்க அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய பிரச்சனையே வந்துடும். அண்ணன் தம்பி உறவை நான் ரொம்ப மதிக்கிறேன் மாமா. எப்போதுமே என்னால ஒரு சண்டை உங்களுக்குள்ள வந்துடவே கூடாது. நான் என்ன கேக்குறேன், எங்க அக்காவை வாழ வைங்கன்னு சொல்றேன். தொட்டு தாலி கட்டிருக்கீங்க, அவன் உங்க பொண்டாட்டி தானே. ஆனா ஒரு சின்ன வீடு மாதிரி யாருக்குமே தெரியாம இப்படி ஒரு தனி கூடத்தை நடத்துறீங்களே மாமா. இப்படியே கடைசி வரை செஞ்சிடாதீங்க மாமா. அதுதான் எனக்கு கேவலமா அசிங்கமா இருக்கு மாமா. ஆனா நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. நீங்க மானஸ் தான், உண்மையானவர், நல்லவர். அதனால நல்ல முடிதான் எடுப்பீங்க, அதை நான் நம்புறேன். அக்கா நீ பாரு, சண்டை போட்டு கிடைக்கிற வெற்றி எல்லாம் வெற்றியும் இல்ல, அதுல கிடைக்கிற தோல்வி எல்லாம் தோல்வியும் இல்ல. சில தோல்வியில வெற்றியில கிடைக்கிற நிறைய நல்ல விஷயம்லாம் கிடைக்கும். சில வெற்றியில தோல்வியில கிடைக்கிற கேவலமான அனுபவம்லாம் நிறைய கிடைக்கும். நான் அடைஞ்ச வெற்றி கூட அந்த மாதிரி ஒரு கேவலமான வெற்றி தான். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்க்கா, ரொம்ப வருத்தப்படுறேன். ஏண்டா ஏண்டா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணு. இனிமே வாழ்க்கை பூரா அந்த மாதவ சொன்ன வார்த்தைய வாழ்க்கையே அடிச்சிடுமேடா. பாருக்கா, நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் செஞ்ச தப்பு தப்பு தான், அதுக்கு உன் தண்டனைக்காக மட்டும்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன தண்டனை கொடுக்குறியோ அதை நான் ஏத்துக்கிறேன்க்கா. என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். நிம்மதியாவே என்ன யாருமே இருக்க விட மாட்டீங்களா? எந்த தொல்லியுமே வேணான்னு எங்க அப்பா அம்மாவே வெளியே துரத்தி விட்டேன். யாராவது வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. வெளியில போலாமா? எப்ப அந்த கேள்வி கேட்க போற? இந்த கேள்வி அதான் எல்லாரும் போன்ல இஷ்டத்துக்கு கேட்டு கேட்டு துக்கம் விசாரிச்சிட்டு இருக்காங்களே, நீ ஒருத்தி தான் பாக்கி நினைச்ச? இதோ நேராவே விசாரிக்க வந்துட்டே.
அந்த கேள்வியை சீக்கிரம் கேட்டுதொல நானும் பதில் சொல்லி தொலைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எந்த கேள்வி? எனக்கு எதுவும் புரியல. நேத்து உனக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சே, நல்லபடியா நடந்துச்சான்னு கேளு. அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல. உன் நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு காரணமானவளே நிச்சயதார்த்தம் ஏன் நின்னச்சுன்னு கேப்பாளா? என்ன சொல்ற? உன் நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அதான் அந்த ராஜாவோட முன்னாள் மனைவி. அவ பேர்லாம் என்னன்னு தெரியாது. தப்பு. அவ முன்னாள் வைஃப் இல்ல, அவ இன்னும் ராஜாவோட வைஃப் தான். ஏனா அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல. ஏதோ ஒன்னு அவளுக்காக நீ ஏன் இவ்ளோ தூரம் வக்காலத்து வாங்குற? அந்த இம்சை இன்னால் மனைவியாவே இருந்துட்டு போட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் வாங்கிட்டு மூட்டையை கட்டிட்டு ஓடி போறவ தானே? அதுக்கப்புறம் நான் தானே ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் தான் ராஜாவோட வருங்கால மனைவி. அதுவும் தப்பு. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு வந்திருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ என் நிச்சயதார்த்தம் நிக்க காரணமானவளே அவளே ஏன்னு கேப்பாளான்னு சொன்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல அதை சொல்லு. உன் நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு காரணமே நான் தான். இன்னும் சொல்லணும்னா கடவுளிய வேண்டுதல நிறைவேற்றிட்டாருன்னு வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா? நீயே என் நிச்சயதார்த்தம் நிக்கணும்னு வேண. என்ன, நான் தான் ராஜாவோட முன்னாள் மனைவி. ஆமா, நான் தான் அவரோட முன்னாள் மனைவி. நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 மாசம் ஒன்னாதான் வாழ்ந்தோம். எனக்கு அவரை பிடிக்கல, ஆனா அவர் இன்னும் என்ன நேசிச்சுக்கிட்டேதான் இருக்காரு. என்ன எப்போ நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விதின்னு தான் சொல்லணும். ஜோதி, நீ என் ஃப்ரெண்டு. பாரு, நீ ஏன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா எங்க நான் பொறாமப்பட்டு சொல்றேன்னு நீ நினைச்சுக்கவேன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆரம்பத்துல நான் எவ்வளவோ சொல்றதுக்கு முயற்சி பண்ண, ஆனா நீ புரிஞ்சுக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் ஜோதி, உன்னோட துரதிருஷ்டத்துலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு நீ நினைக்காத. நீ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ பிளீஸ். இது பாரு, ராஜாவை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அவர் சொல்றதெல்லாம் உண்மை. அவர் உனக்கு தகுதியானவரே கிடையாது. உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு. நான் ஏன் உன் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்றதுக்காக சந்தோஷப்படுறேன். பிடிக்கலன்னு சொன்ன ராஜாவோட ஏன் அவர் வீட்டுக்கே போய் வாழறேங்கிற கேள்விக்கெல்லாம் என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சுடு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், ராஜாவை மறந்துடு. சரியா, நான் சொல்ல வந்தத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் பதில தான் சொல்லணும். ஜோதி, ஜோதி, இதுதான் என்னோட பதில். என் மனசு மாறாது. நான் ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மரியாதையா நீ ஓடி போயிடு. நான் நட்பை ரொம்ப மதிக்கிறவ, நட்புக்காக உயிரையே கொடுக்கிறவ. ஆனா எதிரின்னு வந்துட்டா இறக்கம் இல்லாம வெட்டி சாச்சிருவேன். அதான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டல. மரியாதையா ஓடி போயிடு. இல்ல, என்ன மாதிரி ஒரு மோசமான எதிரி நீ உலகத்திலே பார்க்க மாட்டே. ஜோதி,
பாரு.